அன்பெல்லாம் கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் அன்புணக்கங்கள். மேஷம் முதல் மீனம் வரை மே 2024 மாத ராசி பலன்கள். இந்த மாதம் குரு பெயர்ச்சி என்பதால் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் குரு வெவ்வேறு விதமான பலன்களை அள்ளித்தர போகின்றார். முதலில் மேஷ ராசி என்பர்கள், மே 1 அன்று முதல் குரு பகவான் உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய ரிஷபத்தில் அடியெடுத்து வைக்கின்றார். இது உங்களுக்கு ஏற்றத்தை தரும் குரு பெயர்ச்சியாக அமையும். 10 வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் 11 வீட்டில் தங்கி உங்கள் நிலையை பலப்படுத்துகின்றார். உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையும். பணியிடத்தில் ஆதிக்கம் அதிகரிக்கும். வியாபாரம் அமோகமாக இருக்கும். அதே போல் உங்கள் ஜாதகத்தின் அதிபதியான செவ்வாய் 12 வீட்டில் ராகுடன் சேர்ந்து நிற்பதால் தோல் கண் பிரச்சனைகள் வரலாம். உடல் நிறையில் மிகுந்த கவனம் தேவை. இந்த மாதம் மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு நிதி நிலையில் முன்னேற்றம் இருக்கும், ஆனால் உடல் நிலையில் மிகுந்த கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்கள் ஜென்ம இடத்தில் குரு மாற இருக்கின்றார். அவர் 5, 7, 9 இடங்களை பார்க்கின்றார். அவர் பார்க்கின்ற இடம் பாக்கியமாக இருப்பதால் உங்கள் தடைகள் அனைத்தும் அகலும். திருமணம், குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். இம்மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவுகளையும் கவனமாக எடுக்க வேண்டும். 5 வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் மாதத்தின் ஆரம்பத்தில் திருமணமானவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு நிதி கிடைக்கும். மேலும் குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் 12 வீட்டில் அமர்வதால் செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். உடல்நிலையில் மட்டும் சற்று கவனம் தேவை. இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்களே, முழு மனதுடன் நீங்கள் உழைத்தாலும் பண விரயம் ஏற்படலாம். சற்று கவனமோடு செலவுகளை மேற்கொள்ளுங்கள். மிதுனராசி அன்பர்களே, குரு பகவான் அமர்கின்ற இடம் உங்களுக்கு விரயஸ்தானம் என்பதால் செலவுகள் அதிகரிக்கும் காலம். அதனால் உங்கள் செலவுகளை சுப விரய செலவுகளாக மாற்றுங்கள். கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். வீடு, மனை வாங்கும் முயற்சிகள் வெற்றியடையும். வெளி வட்டாரத்தில் கௌரவம் தேடி வரும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமையும் மனநிறைவும் உண்டாகும். இருவரும் சேர்ந்து குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்ளலாம். தொழில் முதலீடு மூலம் நஷ்டம் ஏற்படலாம். எனவே முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கூட்டு தொழிலில் கூட்டாளர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட மாட்டார்கள். எனவே இந்த மாதம் உங்கள் செலவுகளை மட்டும் திட்டமிட்டால் அனைத்தும் உங்கள் வசமாகும். கடகராசி என்பர்கள், உங்கள் ராசிக்கு மே 1 மேல் குரு பகவான் 11 அமர்வதால் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். புதிய வேலைவாய்ப்புகள் உண்டாகும். இந்த மாதம் நீங்கள் எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். உங்கள் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். குழந்தைகள் வாழ்விலும் முன்னேற்றம் காணலாம். இந்த மாதம் ஆன்மீக நாட்டத்தால் புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீர்கள். அதே போல் தொழிலுக்கு தேவையான வழக்கமான பணிகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள். கூட்டு தொழில் வேண்டாம், அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். சூரியனும் குருவும் 10 வீட்டில் அமர்ந்து 4 வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். முக்கியமாக இந்த மாதம் கடகராசி என்பர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். உடல்நிலையில் மட்டும் சிறிது காலம் கவனமோடு இருந்தால் அது உங்கள் தொழிலின் வெற்றிக்கு வழிவகுக்கும். சிம்மராசி அன்பர்களே, மே 1 குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10 இடத்துக்கு வருகின்றார். ஒவ்வொரு முடிவையும் நிதானமாக எடுங்கள். தொழிலில் மிகுந்த கவனம் தேவை. மேலதிகாரி மற்றும் கீழ் பணிபுரிபவர்களால் சிரமங்களை எதிர்கொள்ளும் வாய்ப்பு. ஆனால் இந்த மாதத்தின் 2 பாதியில் உங்கள் உத்தியோகத்தில் உள்ள சிரமங்களை சமாளித்து முன்னேற வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 2 வீட்டில் கேது இருப்பதால் நீங்கள் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கவும். அது உங்கள் குடும்ப சூழலை கெடுக்கும். எனவே உங்கள் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. சித்திரை, வைகாசி, ஆடி மாதங்களில் உங்கள் வசதிகள் பெருகும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். வருங்காலத்திற்கான சேமிப்பை இன்றே நீங்கள் தொடங்குவீர்கள். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் தொடர்ந்து முயற்சித்தால் கிடைக்கும். எனவே கடின உழைப்பை கைவிடாதீர்கள். கன்னிராசி அன்பர்கள், மே 1 மேல் குரு 9 இருக்க போகின்றார். இதுநாள் வரை நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். இந்த மாதம் நீங்கள் எதிரிகளை எளிதாக வெற்றி கொள்வீர்கள். அதிர்ஷ்டமும் யோகமும் உங்கள் மகிழ்ச்சிக்கு கூடுதல் பங்களிக்கும். ஆன்மீக யாத்திரை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அமையும்.
உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது உத்தியோகம், தொழில் செய்யும் இடத்தில், எதிர்ப்பாளரிடத்தில் பிரச்சனைகள் வரலாம். எனவே தேவையற்ற சச்சரவுகள் அல்லது வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற பிரச்சனைகள் வந்து மறையும். குடும்பத்தில் அமைதி அவசியம் தேவை. இந்த மாதத்தின் இரண்டாம் வாரத்திலிருந்து உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் கடன் படிப்படியாக குறையும். எனவே கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு குருவின் முழு ஆதரவு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, குரு பகவான் ரிஷபத்தில் பெயர்ச்சியாகி அஷ்டம குருவாக சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். நீண்ட பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இதனால் மன அமைதி உண்டாகும். மே மாதமானது தொழில் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். வேலையில் வெற்றி பெற நிறைய போராட வேண்டியிருக்கும். ராகு பகவான் ராசிக்கு ஆறாம் வீட்டில் தொடர்ந்து சஞ்சாரம் செய்வதால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிப்பீர்கள். கணவன் மனைவி அன்னூன்யம் அதிகரிக்கும். அதே போல் உங்கள் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. கண், இரத்த ஓட்டம் மற்றும் சிறுநீர்ப்பை மற்றும் பித்தப்பை போன்ற உடல்நிலை பிரச்சனைகள் மீண்டும் வரலாம். எனவே துலாம் ராசி என்பர்களே, உங்களின் பொறுமையே உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். விருச்சிக ராசி என்பர்கள், உங்கள் ராசிக்கு மே 1 தேதிக்கு மேல் குரு பகவான் 7 வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியையும் பார்க்க இருப்பதால் உங்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் வேலை சார்ந்த துறைகளில் உங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்வதில் நாட்டம் கொள்வீர்கள். உங்களின் உள்ளுணர்வு திறன் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு நன்றாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரும் என்றாலும் அவற்றை நீங்கள் சமாளிக்க உங்கள் மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். புதிய புத்துணர்ச்சியும் வலிமையும் உண்டாகும். இந்த மாதம் நீங்கள் புதிய நபர்களை சந்திக்கக்கூடும். வருங்காலங்களில் எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாக ஆவார்கள். வியாபாரத்தை பொறுத்தவரை அமோகமாக இருக்கும். அதே போல் உங்கள் வேலையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். மே மாதத்தில் எதிர்பார்க்கப்படும் பண வரவு அதிகமாக இருக்கும். எனவே விருச்சிக ராசி என்பர்களே, இனி உங்கள் வாழ்வில் அனைத்தும் வெற்றி. தனுசு ராசி என்பர்களே, மே 1 தேதிக்கு மேல் குரு பகவான் 6 வீட்டில் நிற்பதால் மனதின் குழப்பங்கள் நீங்கும். உங்கள் சேமிப்பு கணிசமாக உயரும். வீடு, வாகனம், நிலம் மற்றும் சொத்துக்களில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் மூலம் நீங்கள் ஆதாயங்களை பெறுவீர்கள். மே மாதத்தில் தொழிலில் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரலாம். வேலையில் ஒரு முடிவை வேகமாக எடுக்க முடியாமல் குழப்பம் அடையலாம். பணியிடத்தில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம். உங்கள் சுற்று வட்டாரத்தில் ஒரு வரம்பை நீங்கள் வரையறுத்து கொள்ளுங்கள். கண்மூடித்தனமாக பிறரை நம்புவதன் மூலம் நீங்கள் சில இழப்புகளை சந்திக்க நேரிடும். இந்த மாதம் உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை தான தர்மம் செய்வதன் மூலம் நேர்மறையான பலன்களை காணலாம். தொண்டு நிறுவனங்களுக்கு உதவுவதன் மூலம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணலாம். எனவே தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆன்மீகம் மற்றும் தர்ம சிந்தனை உங்களை வழிநடத்தும். மகர ராசி அன்பர்களே, மே 1 தேதி குரு பகவான் உங்கள் 5 இடத்துக்கு வரப்போகின்றார். வருமானத்தை வாரி வழங்கப் போகின்றார். உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். உத்தியோகம் மூலம் சீரான பணவரவு இருக்கும். இந்த மாதம் 2 பகுதியில் பணியிடத்தில் மேலதிகாரிகள் ஆதரவை பெறலாம். பணியிடத்தில் உங்கள் கருத்து மற்றும் ஆலோசனைகள் வழங்குவீர்கள். அது உங்களுக்கு வரவேற்கத்தக்கதாக இருக்கும். தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலில் புதிய உயரங்களை அடையலாம். அதே போல் புதிய தொழில் தொடங்க சூழ்நிலைகள் அமையும். உற்சாகமான மனநிலை வாய்க்கும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கும் கூடும். எனவே மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் வாழ்வில் இதுவரை நீங்கள் எட்டாத உயரத்தை எட்டும் வாய்ப்புகள் அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு மே 1 தேதிக்கு மேல் குரு பகவானின் குரு பார்வை கோடி நன்மைகளை தரப்போகின்றது. நலத்தையும் வளத்தையும் வாரி வழங்கப் போகின்றார் குரு பகவான். சொந்த வீடு வாங்கும் வாய்ப்புகள் அமையும். ஜென்ம சனி இருப்பதால் சில மனக்கவலை உண்டாகும். ஆனாலும் இந்த மாதம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வுடன் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரிகள் எதிர்பாராத அளவில் லாபம் அடைவார்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும். குடும்பத்தில் அவ்வப்போது சச்சரவுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம். அதனால் அமைதி இழக்க நேரலாம். பொறுமையுடன் எதையும் கையாள வேண்டியிருக்கும். எனவே கும்பராசி என்பர்களே, இந்த மாதம் மேன்மைகள் நிறைந்த மாதமாக அமையும். அனைத்தும் சுபம்.
மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு மே 1 தேதிக்கு மேல் குரு ராசிக்கு 3 இடத்தில் அமர்வதால் எதிலும் நிதானம் தேவை. புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தனவரவும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். வருமானம் புதிய உச்சத்தை தொடும். இருந்த போதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அனைத்து செயல்களிலும் நம்பிக்கையுடன் கையாளுங்கள். மே மாதம் முதல் தொழில் ரீதியாக மிகவும் சிறப்பாக இருக்கும். கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். விரும்பிய வேலை தேடி வரும். இதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் முழு ஆதரவு இம்மாதத்தில் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும். எனவே மீனராசி என்பவர்களே, இந்த மாதம் உங்கள் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். இத்துடன் மே 2024 மாத ராசி பலன்கள் நிறைவுக்கு வருகின்றது. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.